ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் தான். இப்போ இருக்கிற சூழலில் வந்து பல தனியார் பள்ளிகளில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஃபீஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கே கூட தெரியும். ஆனாலும் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், இதுவரையில் எந்த விதமான புகாரும் வரலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து வரவேற்க தகுதுன்னு தான், ஆனால் இதை சொல்லி வந்து ஃபீஸ் பே பண்ணுற ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து லாகின் பண்ண முடியும், இல்லைனா அவங்கள வந்து அந்த குரூப்லேருந்து எடுத்துருவாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதில் அதிரடியான 4 கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க, வரப்போகுது. ஓகேவா? அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறது 1 by 1 வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறதுனால வந்து குழந்தைகளுக்கு கண்கள் வந்து பாதிப்பு ஏற்படும், இதை வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று ஒருத்தர் தொடர்ந்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து ஆன்லைன் வகுப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் மனதில் வந்து தெரிவிச்சிருக்காரு. 2வதாக வந்து பார்த்திங்கன்னா 6th to 8th மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தணும், அதுக்கு அதிகமாக வந்து நடத்தக்கூடாது, குழந்தைகளுக்கு கண்கள் வந்து பாதிக்கப்படுது, மன அழுத்தம் ஏற்படுது, தொடர்ந்து வந்து கம்ப்யூட்டர்லேயோ கம்ப்யூட்டர்னா கூட பரவாயில்ல, பட் நிறைய பேர் வந்து மொபைல்லே வந்து இருக்காங்க, அதனால் வந்து கண்கள் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு அவரோட மனுவில் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு கண் மருத்துவர் மனையில் இருக்கக்கூடிய ஒரு டீன் வந்து ஒரு 25ஆம் தேதி வந்து இதுக்கு உண்டான அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேபி வந்து 25ஆம் தேதிக்கு பிறகோ அல்லது அதற்கு முன்பாகவோ என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு கட்டுப்பாடு வரும் அப்படிங்கிறத நம்பலாம். ஏன்னா வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ப்ரைமரி செக்ஷன், அதாவது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1 to 5th எல்லாமே கூட ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஆன்லைனை சொல்லி தான் வந்து ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போல் வந்து பல பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மேபி வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து வரவேற்கத்தகுந்த ஒன்று தான், இருந்தாலும் வந்து இதனால் வந்து நிச்சயமாக வந்து கண் குழந்தைகளுக்கு வந்து கண்கள் மிக பாதிப்பு, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பு ஏற்படும். ஸோ அரசு தரப்பில் இருந்து கண் மருத்துவர் வந்து என்ன அறிக்கை தாக்கல் செய்கிறாரு, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.